வீட்டுல ஒரு வேலையும் இல்லையா, பண்டப்பாடி கிடக்குது காத்தால் நானு இங்க 10 மணிக்கு வாரத்து 5 மணியில தொட்டு பயணமைக்க வேண்டியது இருக்குது. எல்லாம் அவன் பழத்துக்கு எடுத்துட்டு வர்றான், என்ன காரணம் இதுக்கு, எதுக்கு வரவனு? காரணம் என்ன சொன்னா, நாம் இதை பார்க்காது போனாக்க உன்ன 10 வருஷம் கழிச்சு கொங்கு சமுதாயம் இல்லாத போயிடும். சமுதாயமே இருக்காது. எப்படி இருக்கு? நம்ம பிள்ளை நம்ம கமட பசங்களை கட்டணும் சமுதாயம் இருக்கு, கடத்தாதீங்க கட்டணும் எங்க இருக்கு, எல்லாம் கலப்படம் ஆயிக்குது. 1+1=2, 2+2=4 இப்படி பெருகிட்டே போகுது. யோசனை பண்ணுங்க, ஈர்ப்பேனுக்கு அடிக்காத பெத்து வளர்த்தி காப்பாத்தி அதை கரைச்சேத்தி அவ 10 வருஷம் 18 வருஷம் ஆனது காலேஜ்ல MPA PhD படிக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தோட்டத்தை பத்து கொண்டி PhD காலேஜ்ல படிக்க வச்சா அவ படிக்கிற ஒழுக்கமா பாடத்தை படிக்கணும் இல்ல, காதல் படத்தையும் கூட படிக்கிறான். பாத்தியார் அதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்களா? காலையில 8 மணி காலேஜ் போறக்கு அவன் 7 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் அப்பனை வச்சு விட்டானே, 7:30 மணிக்கு லவர் வந்து கூட்டிட்டு போய் பஸ் வச்சு விடுறான். தயவு செய்து பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்காதீங்க, அந்த சனி படிக்காடி தொலைது. அது படுத்துக்களும் செவனோக்கிறேன் மனசு கொட்டோன்னு நான் கேட்கறேன். 18 வருஷம் 12வது படிக்கிறாள், படிச்சு முடிச்சா லீவ்ல ஒருத்தன் பிடிச்சி கட்டி வைக்க பொருத்தமான படிக்க வைக்கிட்டு பெத்த வீலுக்கு செலவு மிச்சம், கட்டணம் என்ன படிக்க வைக்கிறேன் இல்லைன்னா ஊட்டாட வச்சுக்கிறேன். ஒரு குழந்தை இல்லைன்னு எத்தனை தவம் கிடக்குறாங்க இன்னைக்கு வருங்காலத்துல. ஏன்னா விவசாயம் பண்றதே இன்னைக்கு எல்லாம் மருந்து கொட்டி விவசாயம் பண்ணி குழந்தை இயற்கையாவே இல்லாத போச்சு. இயற்கையா இருந்திருந்தா ஐஸ்வர்ய கருத்தரிப்பு மையம் கிட்டத்தட்ட 10 பிரான்ச் ஓபன் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் மாட்டுக்கிட்ட சனி ஊசி போடுவாங்க, இப்போ மனுஷனுக்கும் ஊசி போட்டு குழந்தைய பெற்று வளர்த்து காப்பாத்தி கரை சேர்த்து அந்த கௌரவத்துக்கு அந்த பண்ணலாம். அந்த பிள்ளை ஒரே முட்டை கருமாச்சல பண்ணி போடுது. இதே விழுப்புரத்துல இன்னைக்கு தினகரன் பேப்பர்ல வந்ததெல்லாம் படிச்சிருப்பீங்களா படிக்கலையா எனக்கு தெரியல. ஒரு ஆதி திராவிட பையனை உதய எஸ்சி பொண்ணு வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணான்னு சொல்லி கௌரவ கொலை பண்ணிருக்கிறாய் அவன். நான் சொல்றேன் நீ கொலையெல்லாம் பண்ண வேண்டாம், வீட்டுக்கு ஓடி பாருங்க பாரு, கொப்படுக்கும் வாயாளுக்கு ஒரு தலி மருந்து வச்சு பொண்ணு போட்டு நீ போயிரு, நீ போய் எவன் கூட வேணாலும் போ, உனக்கு தான் 18 வருஷமான கவர்மெண்ட்ல அத்தாச்சி கொடுத்துற, நீ கடவுள் கூட்டிட்டு போலாம்னு. 18 வருஷம் வளர்த்து வரைக்கும் அத்தாச்சி இல்ல, 17 வருஷம் 365 நாள், 17 வருஷம் முடிச்சு 364 நாள் முடிச்சு அவன் போறக்கு அனுமதி இல்ல, 364 ஆயிட்டு போய்க்கலாம். அதாவது நேத்து போக முடியாது இன்னைக்கு போலாம், அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. போறீங்க போங்க போலைங்க சந்தோஷமா இருங்க, போற போது 8000 ஒரு குறனையும் வாங்கி ஒப்படுத்த நோயாளி கூத்தி கொண்டு போட்டு போயிரு. அதுக்கு மேல நீ புலப்புத்தனம் பண்றக்க அர்த்தம் இல்லை. தீபாவளி துணி வந்தா போய் எடுக்கிறது, காஞ்சி கோயில் எடுத்துக்கணும் அங்க கலரே நல்லா இருக்கு, அதக்கா ஈரோடு போலாம், எங்க போலாம் பரணிக்கு போலாம். அங்க பரணியில போய் தான சேலை எடுத்து எல்லாம் களைச்சு களைச்சு பாக்குறது, இது நல்லா எடுப்பா இருக்குமா? அந்த புள்ள காக்கா குஞ்சாட்டு இருக்கு. சரி, எப்படி காக்கா குஞ்சாட்டு இருக்கு? அந்த பிள்ளைக்கு சும்மா சேலை எடுக்கிறது, பச்சை கலர் நல்லா இருக்கு, சிவப்பு கலர் நல்லா இருக்கு, மஞ்சள் கலர் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, மன்னமும் செடி இல்லையே. 10,000 5,000 மித்து கொண்டாந்து கட்டி, நான் கல்யாண சமையல்காரனுங்க. ஏன் ஒரு பக்கம் மண்டபத்து கல்யாணத்துக்கு சமையலுக்கு போயிருந்தோம், வெடுஞ்சா கல்யாணம், இந்த இந்த பொழுதாட 10 மணிக்கு அழகி நாடகம் போடுறாங்க பாருங்க, அழகி பாக்குறீங்களா இல்லையே? கரண்டு கொள்ளதே இல்லையே, இப்ப எங்க போய் பாக்குறது? சும்மா அந்த மகராசி டிவி கொடுத்துட்டு போனா இந்த ஆயா கரண்டு பிடிங்கி வச்சுட்டா, உடனே பாக்குறது இல்ல பாக்குறது இல்ல. அழகி நாடத்துல ஓடுறாப்புல வெடிஞ்சா கல்யாணம், 1500 பேருக்கு சோறாக்கிட்டு இருக்கிற ராத்திரி 12 மணிக்கு அந்த பண்ணையத்துல இருந்து வயனு கூட்டிட்டு அந்த பிள்ளை ஓடி போயிட்டான். ஆனா ஓடுறதா ஓடுறீங்க, அவன பசங்க எவனுமே உங்க கண்டுக்கு தெரியறது இல்லையா? ஒருத்தருமே தெரியறது இல்ல. நானும் சொல்றத மாப்பிள்ளைகளை கொஞ்ச நாள் பவடர் கிவடர் பூசுங்கோ, ஒரு நல்ல துணிமணி போடுங்க. 10,000 ரூபாய் கட்டின பஜாஜ் ஷோரூம்ல வண்டி கொடுத்துறேன், 10,000 கட்டினப்ப உண்டு வேண்டாம், 2 மாசத்துல புள்ள பிக்கப் ஆயிக்கிறது, கருமத்தாவும் வந்து எடுத்துட்டு போன போயிட்டு போறேன்.
ரெண்டுத்தையும் கட்டுங்க, 4000 கட்டி 4000 கட்டிட்டீங்கன்னா ரெண்டே மாசத்துல மடைக்கு போடலாம். பஸ்டாண்டா போவாங்கடா. எவன் போறேன் பொழுதுலேருந்து எருமையவே சுத்தறேன். எறும்புறத்துக்கே சுத்தினா புள்ளை பிடிக்க முடியுமா? காத்தால எந்திரிச்சா தண்ணி எடுத்துட்டு தோட்டங்காட்டம் எல்லாமே பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி பொழுது விழுந்தா எல்லாம் ஆச்சாடம் எப்படின்னு கூட்டாட சரி எவ்வளவு வெளியே போறதுல போய் தொலைங்க, போய் குட்டிங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க, மூணு நேரம் பல்லு விளக்குங்கிறேன். வாரத்துக்கு ஒருக்கத்தை விளக்குறாங்க, மூணு நேரம் பல்லு விளக்கிட்டு பவுடர் அடிச்சு இந்த கோகுல் பவுடர் அடிங்க, அதான் நல்ல மணக்கு கமகமன்னு பிள்ளைகளுக்கு அதான் பிடிக்குது. எங்கூர் ரசி பசங்களும் அதான் அடிக்கிறாங்க. அப்புறம் இந்த உள்ள சொர்வர் வேலையில நம்ம ஆளுகோ அது இன்னும் வெளியே தெரிஞ்சிட்டு கருமத்தோ நல்ல இல்ல. ஆனா இன்னும் பண்ணுங்கடான்னு சொர்வம் அடைக்கிறேன். ஆனா உள்ள நல்ல பெலிட்டோன்னு போட்ட அதுன்னு உங்களுக்கு நாய் கச்ச கட்டுறப்ப நாம கட்டிட்டுங்கிறேன். அடையா இப்ப பிள்ளைகளை இப்படித்தான் விரும்புது. நாங்கெல்லாம் கல்யாணம் மூச்சாது இருந்துருந்தோம், இன்னும் ரெண்டு மூணு கல்யாணம் இப்படி மூச்சு போடுவோம், எல்லாம் மூச்சு தொலைச்சிட்டோம். இப்ப எனக்கு கேகேசி மாமனுக்கெல்லாம் ஏகப்பட்ட லவ் லெட்டர் வருது. ஐயா தப்ப நினைச்சுக்காதீங்க, வேறவன் தான் குண்டான் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்ல வந்தேன். சித்திரக்கா இங்கதான் இருக்கிறீங்களா? எந்த லவ் லெட்டர் வருதுன்னா நிறைய கண்ட சாதி பசங்க கொண்டாந்து நம்ம பிள்ளைக்கு லெட்டரை கொடுக்கறது கொண்டாந்து கொடுத்து அந்த பிள்ளைய அழுகுதுக. எவனா கொடுக்கறானுங்க மாமா, நம்ம நாய் எவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே. எவனுக்கு வெள்ளாளர் காலேஜ்ல, கொங்கு காலேஜ்ல, வேற ஈரோடு சிக்கன காலேஜ்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 லெட்டர் வருது. நம்ம நாய் எவனால எழுதுறானே? எழுத மாட்டேன். இவனுக்கு எழுத படிக்கிறது தெரிகிறது இல்ல. முதல்ல நாம திருந்தோணும். எப்படி? நம்ம பிள்ளைக 18 வருஷம் 19 வருஷம் ஆச்சுனா பாடுபடுறானா, நம்ம சாதி பையனா, நம்மளுக்கு ஒத்து வருவானா பார்த்து சட்டு புட்டுன்னு கல்யாணத்து மூச்சு வச்சிரு. நீங்க இப்ப எப்படி கல்யாணம் முடிக்கிறீங்க? பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு கல்யாணம், லாரிக்கு லாரிக்கு கல்யாணம், வேனுக்கு வேனுக்கு கல்யாணம், தோட்டங்காட்டுக்காரனுக்கு தோட்டங்காட்டுக்காரிக்கும் கல்யாணம், மனுஷனுக்கு மனுஷன் எப்ப கல்யாணம் முடிக்க போறீங்க? அப்படி கூட கேட்ட ஒத்து வராது. கவடனுக்கு கவடத்துக்கு எப்ப கல்யாணம் முடிக்க போறீங்க? இதே நம்ம பொதுச் செயலாளர் பிள்ளைக்கு 18 வருஷம் முடிஞ்ச உடனே பிள்ளை கல்யாணம் மூச்சு வச்சாரு. நீ எத்தனை பேர் மூச்சு வச்சிருக்கான்? முன்மாதிரியா இருக்கிறாரு அவரு. 18 வருஷம் அவருக்கு இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கு எத்தனையோ இடத்துல உன்ன பிள்ளை எத்தனையோ படிச்சிருக்கலாம். நல்ல படிச்ச பிள்ளை எதுக்காக 18 வருஷம் முடிச்சு முடியாம கல்யாணம் மூச்சு வைக்கிறாரு? நாம் ஒரு கட்சி நடத்துகின்றோம், ஒரு அமைப்பில இருக்கின்றோம், நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நடத்தி இருக்கிறார். நம்மளது 27 வருஷம் பிள்ளைக்கு, பிள்ளைக்கு என்ன வயசு? 27 ஆச்சுன்னா இன்ஜினியரிங், எங்க பிள்ளைங்க இன்ஜினியரிங் லைன் படிச்சிருக்கிறாளுங்க. பொண்ணு பாக்க போனதாக்கு சொல்றாங்க, பையன் MBA முடிச்சுட்டு சிங்கப்பூர்ல வேலையில் இருக்கிற சாதத்து பண்ணி கொடுத்தா எங்க பிள்ளை இன்ஜினியரிங் லைன்ல இருக்கிறாளுங்க. நாங்க இன்ஜினியரிங் மாப்பிள்ளை வேணா பாப்பமுங்க. நாலு நாள் கழிச்சு அந்த கார் டிரைவர் கூட்டிட்டு ஓடிட்டாவோ. நீ எங்க போய் இன்ஜினியர் பாக்குறது? அத பாத்துட்டு போயிட்ட பிரச்சனை. நல்லா நம்மளால யோசிக்கிறதே இல்லையே. சரி, பெத்தவையில் குத்தம் சொன்னது போகுது. சமுதாயத்தில் எப்படி இருக்கிறாங்க? இந்த சமுதாயம் என்ன வழி நடத்துது? இன்னைக்கு 95% காதல் கல்யாணம் எங்க செட் ஆகுதுன்னு கேட்டா பஸ்ல. பஸ்ல தான் செட்டப் ஆகுது. கண்டக்டர் டிரைவர், அதுவும் இல்லைன்னா கிளீனருக்கு ட்ரையா. அவன் வண்டிதான் தொடக்க தெரியும், வேற ஒன்றும் தொடக்க தெரியாது. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். எதுக்காக இப்ப பெரிய கூட்டம் போட்டிருக்கிறா? என்ன வேலை? கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் போய் பாருங்க, 4 மணி 4:30 ஆனா பிள்ளைக்கு விட்டு வார நேரம் எத்தனை காக்காய்க்கு முடிஞ்சுதுன்னு போய் பாருங்க. நம்ம பிள்ளைய வந்து, அதாவது நம்ம பிள்ளையில பார்த்ததுனாக்கா நம்ம பெருமையில சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது, அவளுக்கு அறிவு வேணும். 18 வருஷம் சோத்தத்தானு போட்டு வளர்த்துறோம், வேற இடத்தையும் போட்டு வளர்த்துல அந்த அறிவு கட்ட வழியில் கல்ல. என்னடா இவன் மந்ததுல இருந்து பிள்ளைகளையே வேசறானே, பசங்க எவனும் ஓடுறதே இல்லையான்னு கேட்பீங்க. ஓடுதுகா. 110 பேர் தான் பசங்க, 90% பிள்ளைங்க. இல்ல இல்ல, 10 போயிருந்தது. 100 பேர்னா 100 பேர் ஓடி இருக்கிறாங்கன்னா அது 10 பேர் பசங்க, 90 பேர் தான் பிள்ளைங்க. அந்த 10 பசங்க எப்படி போறாங்கன்னா ஏகதேசமா சுத்தி பார்த்துட்டு பொண்ணு சிக்காது கேரளா போய் கட்டிட்டு வேற அப்படி போறது. லவ் பண்ணியெல்லாம் போறது இல்ல.
நம்ம ஆளுகளுக்கு காரணம் என்னன்னு தெரியாது. கலவெட்டு தெரியும், அம்பி படிக்க தெரியும், இன்ஜினியர், எல்லா துறையிலும் சாதிக்கின்றார்கள். இன்னைக்கு விவசாயத்துல மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துறையிலும் அத்துணை நாடுகளிலும் உலக நாடுகள் முழுக்க கவட்டம் சுத்துறாய்யா. இத்தனையிலையும் சாதிக்கிறவன் கல்யாணம்ங்கிற விஷயத்துல கோட்டை விட்டுறேன், செட்டிலைட் பண்றேன், செட்டிலைட் பண்றேன், செட்டுப்பல் வைக்கிற வயசுல பொண்ணு தலைவர முடிஞ்ச வரைக்கும் 18 வருஷம் முடிஞ்சானா, பையனுக்கு 22 வருஷம் முடிஞ்சானா, ஒரு டிகிரி முடிச்சா கட்டி வச்சிருங்க என்று பாடுபட்டு சிங்கிட்டுன்னு சொல்லி வாய்ப்பளிக்கும் வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். நேரம் கம்மியா இருக்கு என்று சொன்னார்கள்.